எப்படி செய்ய வணக்கம், இந்திரா கிச்சன்ல இருந்து உங்க இந்திரா பேசுறேன். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்க போறேன். ஊற வைத்த கடலைப்பருப்பு 150, ரெண்டாவது ஊற வச்சு வச்சுக்கணும். ஊற வச்ச கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 4, சோம்பு, பூண்டு ஒரு 5 பல் போட்டுக்கலாம், தேங்காய் துருவிய தேங்காய் அரை மூடி, தேங்காய் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டுட்டு மிக்சியில் வடைக்கு அரைக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அது தாளிப்பதற்காக பூண்டு, வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தக்காளி போட்டு பிசைகிறதுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும், சின்னதாக பச்சை மிளகாய் வெட்டிக்கணும் தேவையான அளவு காரத்துக்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ வந்து இந்த மாவில் மாவு போட்டு இதில் பிசைஞ்சிடணும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்சங்காய் தண்டி உங்களுக்கு வந்து உருண்டை உருண்டிக்கிட்டு இட்லி இதில் வந்து வேக வச்சிருந்தோம். இட்லி செட்டில் வந்து இட்லி குண்டானில் கொஞ்சம் தண்ணி வச்சு இட்லி ஊற்றுற அந்த தட்டை வச்சு அது மேலே இதை வச்சு இப்படி இப்படி உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். இப்படி உருட்டி உருட்டி இந்த பதத்தில் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கினா போதும். உருட்டி வேக வச்சு எடுத்துட்டு திருப்பி நம்ம குழம்பு எப்படி செய்கிறோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு இட்லி குண்டானில் வச்சு வேக வைக்கணும். இப்படி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடணும். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துடும். இப்போ வந்து உருண்டை ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ தேவையான பொருட்கள் வந்து பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. தாளிப்பதற்கு எண்ணெய் நம்ம எந்த நல்லெண்ணெய் விட்டாலும் பரவாயில்ல, நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அது பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புளி, அதை எண்ணெயில் பொரிய போடுறதுக்கு சோம்பு, வெந்தயம். இப்போ நம்ம சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம், சோம்பு, இந்த மாதிரி பொரியுது. பொரியும் போது 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். பூண்டு, பூண்டு சேர்த்தாச்சு. கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும். வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும், சின்ன ஸ்பூனில்.
வந்து நம்ம அந்த வடை மாவுல உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாருமே. கல் உப்பு யூஸ் பண்ணுறது நல்லது. மாவில் வந்து நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். அதில் வந்து பிசைகிறதுக்கு அந்த கல் உப்பு கிடையாது, அதனால் இதில் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் குழம்புக்கு வந்து. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா மிதந்து வந்துச்சு. தக்காளி நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நான் வீட்டில் அரைச்ச பொடி இது வந்து எல்லாமே நம்ம சோம்பு சீரகம் தனியா மிளகாய் எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சது. வீட்டு பொடி தான் நல்லது நம்மளுக்கு, வயிற்றுக்கும் நல்லா ஒத்துக்கும், எதுவும் பண்ணாது. இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கிளறணும். பாருங்க நல்லா அடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் ஏற்கனவே, புளி கரைச்சி இதை ஊற்றிக்கலாம். திருப்பி ஒரு வாட்டி கையை பிடிச்சி நீங்கள் வடிகட்டிக்கிறாங்க, இதெல்லாம் இருந்தால் கூட கையில் நின்றோம். இல்லை 1-2 இருந்தால் கையில் நம்மளுக்கு வந்துடும். வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உருண்டையெல்லாம் போடுவோம் இல்லையா, அது திக்காயிரும். கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம பண்ணிக்கலாம் குழம்பு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சுன்னா உங்களுக்கு திக்காயிரும். அந்த உருண்டையெல்லாம் சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சு இறக்கும்போது நல்லா குழம்பு திக்காயிரும். வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும், மூடி போட்டுக்கலாம். இப்போ வந்து உருண்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு உருண்டை. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ அடுப்பாக பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருக்கோம். இது எப்போ போடணும்னா, இந்த குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்னஸ் வரும்போது இந்த உருண்டை எடுத்து ஒன்றுன்னா போட்டுடணும். அதில் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருண்டையை அதில் போட்டுக்கலாம். இப்போ எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டை எடுத்து இதில் போட்டுருங்க. ஒன்றுன்னா எடுத்து இதில் சேர்த்துருங்க. பாருங்க ஈஸியாக ஒட்டாது உங்களுக்கு, நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா திக்காக கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ வந்து மூடியை திறக்கிறேன். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வற்றி கொதிச்சிருக்கும். பாருங்கள் உருண்டையெல்லாம் ஒன்று கூட உங்களுக்கு வந்து உடையலை.
நல்லா தக்காளி வெங்காயம் நம்ம வதக்கினாலும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க குழம்பு பார்த்தீங்களா, செம்ம டேஸ்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருண்டை குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். குழம்பு வந்து இப்போ சொல்லுங்கள். இந்த உருண்டை குழம்பு வந்து குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடும். நெய் சேர்த்து சாதத்தில் பிசைஞ்சு பசங்களுக்கு இந்த உருண்டையை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்யணும், செஞ்சு சாப்பிடணும் போல் உங்களுக்கு தோணும். செஞ்சுட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.